ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மேக் ஆப் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, சம்பல் பொடி இருக்குல்ல நான்வெஜ்ஜி, அது நான் எப்படி செய்வேன்ட்டு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். சில பேர் சொல்லுவாங்க சுருண்டிங், உங்களுக்கு தெரியும் சுருண்டிங், பட் அவங்களாம் எப்படி செய்வான்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து நார்மலி இப்படி தான் செய்வேன், சூப்பராக இருக்கும், எப்போதுமே என் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என் வீட்டில் இருக்குது, பட் ஸ்டில் கேட்குறீங்க நான் எப்படி செய்வேன்னு. ஸோ அதை நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த பொடி சம்பல் நான்வெஜ்ஜி நான் எப்படி செய்வேன்னு பாருங்கள். சரௌண்டிங் கூட சொல்லுவாங்க, பட்டு நான் வந்து இப்படி தான் செய்வேன் முந்திலேருந்து. ஸோ அதை நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ட்ரை சில்லி எடுத்துருக்கேன், கட் பண்ணிட்டு வச்சுட்டு சீட்லாம் எது எது உளுந்துருச்சோ குட்லா, எவ்வளோ தூரத்துக்கு சீட் ரிமூவ் பண்ண முடியுதோ ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து ஏற்கனவே என் வீட்டில் இப்போ ரொம்ப இருக்குது அந்த பொடி, அதனால் நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்கிற அளவு வந்து 50 கிராம்க்கு தான். இப்போ நீங்கள் வந்து 100 கிராம் போட்டிங்கன்னா நீங்கள் டபுள் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஸோ 50 கிராம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு கடிக்கலைன்னா நோ சாய்ஸ்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், பாருங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக. கார்லிக் வந்து 2 தான், அதுவும் பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 1 இன்ச் தான். ஓகேங்களா, இது மூணையும் தனித்தனியாக நல்லா கிறிஸ்பியாக பொறிக்கணும், நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 1 பேக்கெட் ட்ரை அனியன் வச்சுருக்கேன், இதுவும் வந்து 50 கிராம். ஓகேங்களா, அப்புறம் இங்கே பாருங்கள் நெத்திலி. இந்த சம்பல் செய்கிறதுக்கு வந்து நெத்திலி வந்து இந்த தலையோடு இருக்கும் தெரியுங்களா, சின்ன சின்னதாக, இது தான் த பெஸ்ட், நோ சாய்ஸ், இது போட்டால் தான் சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த சம்பலுக்கு கொண்டு தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இதுவும் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு அழகாக கழுவுனீங்கன்னா எது இது அழுக்கெலாம் உளுந்துருச்சோ உளுந்துருட்டோம் பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சிட்டு வச்சுருக்கேன் 50 கிராம். அப்புறம் உடாங்கரிங், நான் வந்து 2 டைப் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து அந்த சின்ன சின்னதாக இருக்குமே உடாங் பப்பாய். ஓகேங்களா, இது வந்து நார்மல், இதுவும் வந்து நான் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன், இது தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன், இதுவும் கழுவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் 20 கிராம் பாய்க்கிறேன், இது 30 கிராம் பாய்க்கிறேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் 50 கிராம் வரணும். அது நீங்கள் இது ஒன்று யூஸ் பண்ணாலும் சரி, இது ஒன்று யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டும் யூஸ் பண்ணாலும் சரி, அது பிரச்சனை இல்லை, பட் 50 கிராம் உடங்குறீங்க. ஓகேங்களா, இதையும் நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். ஸோ இது பொறிக்கும் போது மட்டும் கடைசியில் பொறிக்கணும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்து புறன்னு பொரியும், சக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து ஏற்கனவே ரொம்ப தூளாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க, சரிங்களா? இந்த ட்ரை சில்லியை வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்காதீங்க, இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஓகே, இது மொதல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதே இதில் எண்ணெய் ஊற்றி மற்றதெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, பொறிச்சிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு மொதல் நீங்கள் வந்து கிச்சன் டிஷ்யூவில் வச்சுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, சூடு ஆறணுன்னு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து அந்த ட்ரை அனியன் வாங்கினால பேக்கெட்டில் விடுது, அதையும் போட்டுட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள் பிளச்சான் 3 இன்ச் வந்து பொறிச்சிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது பிளச்சான் கொஞ்சம் கூட போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து உப்பு, சீனி, சீனி கண்டிப்பாக நீங்கள் போடணும், தேவையான அளவுக்கு போட்டுக்கிங்க இப்போ. ஓகேங்களா, கடைசியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் பத்தலன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணனால நான் வந்து தூளாக பிளெண்ட் பண்ண போகிறேன், அதனால் நான் எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே உங்களுக்கு வந்து அந்த இக்காம்பிலேஸ் ஊடாங் வந்து அப்படியே தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மொதல் ட்ரை சில்லி அனியன் அதெல்லாம் பிளெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் இந்த ஊடாங் கிரேங் இக்காம்பிலேஸை பிளெண்ட் பண்ணி ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் இதே மாதிரி தூளாகவே பிளெண்ட் பண்ண போகிறேன், பிளெண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு போலில் கொட்டும் போது மேக் ஷுவர் அந்த போல் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன், உப்பு சீனிலாம் என்னோட கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கிங்க, அப்போ தான் சூப்பராக செம்மையாக இருக்கும், பாருங்கள் ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சாப்பிட்லாம், வெறியும் சோறில் கூட போட்டு சாப்பிட்லாம் சம்பல். ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ரையாக செஞ்சு வச்சுக்கிங்க, அதுதான் பெட்டர், இந்த எண்ணெயெல்லாம் எண்ணெயை பசு கூட செய்யாதீங்க.
ஓகே. இந்த மாதிரி நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா என்னோடய வெளியே தான் இருக்குது வெளிநாளா, ஓகேங்களா? நல்லா தகன் பண்ணும், பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் ரொம்ப செஞ்சீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க, ஓகே? கெட்டெல்லாம் போகாது, பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் செஞ்சிட்டேன். ஆ, இது வந்து ட்ரையாக இருந்தால் தான் பெஸ்ட். இது வந்து நான் வந்து செஞ்சதுலேருந்து வெளியே தான் இருக்குது, பாய்க்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுவேன், தச்சு கெட்டு போகல. ஸோ கெட்டும் போகாது, ஓகேங்களா? போத்தல்ல வீங்க, ஓகேங்களா? பட் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சோ 1 வீக் வெளியே வைங்க, அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பெட்டு. ஆ, ஸோ நீங்கள் ஃபார்எவர் இது யூஸ் பண்ணலாம். பட் நான் நினைக்கிறேன் அவ்வளோ நாள் தாங்காதுன்னு, பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லா சமையலும் இதை போட்டு சாப்பிடணும்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா உறப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிங்க என்ன மாதிரி பட்டை மிளகா, ஐ மீன் ட்ரை சில்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு, மைலா இல்லை உறுப்பா அப்படின்னு. ஸோ அது மாதிரியே இது கரெக்டாக வரும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். சோத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சம்பல் முட்டை பொறிச்சிட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபேவரட் இது. அந்த உப்பு சீனி கரெக்டாக போட்டுக்கிங்க, எப்போதுமே நான் தான் சொல்லுவேன், அதுதான் மெயின். அப்போ தான் நீங்கள் என்ன சமைச்சாலும் அப்படி தூக்கி கொடுக்கும், அது ரொம்ப மெயின். இப்போ சூப்பர், மை ஃபேவரட் அப்படின்னா நான் எப்படி செய்வேன், ஓகேங்களா? அது பார்த்துக்கிங்க, என்னோடய ஃபேவரட்னா நான் எப்படி செய்வேன், அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் யார் யார் ஏற்கனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என் லிங்க்கை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.